வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 14வது அதிகாரம், யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்க, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. ஹல்லேலூயா. கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்த வார்த்தை இதுதான், முடங்காதே முன் செல். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், முடங்காத முடங்கிராத முன்னோக்கி செல்ல. காரணம், நீ சுதந்திரிக்க பிரித்தெடுக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவன். இதை மறந்து விடவே கூடாது. தேவன் கானானை முன்வைத்துதான் நம்மை தேவன் இழுக்கிறார். இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு முன்பதாக அவங்களை நம்ப பண்ணின வார்த்தை என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அப்போ ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார், அதை சுதந்திரிப்பதற்காக மீட்டுக் கொள்ளுகிறார், பிரித்தெடுக்கிறார், இம்மட்டும் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இங்கே இவர்களை முடக்குவதற்கான காரியங்கள் இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை இதுதான், முடங்காதே முடங்காதே முன் செல். முடங்குகிறவன் ஒரு நாளும் சுதந்திரிக்க மாட்டான், முன் செல்லுகிறவன் சுதந்திரிக்காமல் இருக்கவும் மாட்டான். தேவன் ஒருவனை புறப்பட பண்ணும் போது யாராலும் அவனை தடுக்க முடியாது. எனவே பிசாசானவன் தன்னுடைய தந்திரத்தினாலே அவனை முடக்க பார்க்கிறான். இவனை முடக்கிட்டா, இவனை முடக்கிட்டோனா? ஆமென். இதுதான் பிசாசினுடைய தந்திரம். இவனை முடக்கிறனும், இவனை டல்லாக்கிறனும், இவனுடைய வேகத்தை குறைச்சிடணும். அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லுகிறாரு. ஜெபம் எடுத்ததெல்லாம் அவன் ஸ்டாப் பண்ண மாட்டான். ஆனால் ஜெபத்தில் இருந்த அந்த ஜெபத்தில் நம்ம அந்த உள்ள அந்த பிரசனத்தில் என்றாவும் தெரியுமா? அந்த ஜெபித்து 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 அப்படி சாஃப்டாக ஆரம்பித்து அப்படி அந்த ஜெபம் ஊக்கமான ஜெபமாக மாறும். அந்த ஜெபம் கண்ணீரின் ஜெபமாக மாறும். அந்த ஜெபம் பெருமூச்சின் ஜெபமாக மாறும். அந்த ஜெபம் விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபமாக மாறும். இந்த வேகத்தை அவன் குறைக்க பார்ப்பான். அவன் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி உனக்கு என்ன கிடைச்சது, இப்படி ஏதாவது ஒன்று கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஜெபம் ஓடும். அப்படியே சாப்பிட்டான், முடக்க பார்க்கிறான், முடக்க பார்க்கிறான். முடங்குகிறவனால சுதந்திரிக்க முடியாது. எனவே உன்னை முடக்குவதற்கு நீ பிசாசுக்கு இடம் கொடாதே. எப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு மனிதனை முடக்குகிறது? ஆமென். அவனை அவனுடைய வேகத்தை குறைக்கிறது, அவனை செயல்படாதபடிக்கு செய்கிறது என அநேகம் வேதத்தில் இருந்தால் ஒரு 3 காரியங்களை மட்டும் உங்கள் மத்தியிலே சொல்லி செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நல்ல தெரிந்த வசனங்கள் தான். முதலாவது நீங்கள் பார்த்தீர்களால் தெரியும், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். 1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் சூறைச்சனியில் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லுகிறான். சொல்லி சூறைச்சடிக்கு கீழே படுத்து கொள்ளுகிறான். நல்ல தெரிந்த பகுதி, அதிகமாய் நாம் தியானித்த வேத பகுதி. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இப்படி அவன் முடங்குவதற்கு காரணம் என்ன? காரணம் ஒன்றே ஒன்றுதான், பயம். பயம் என்ன? பயம் ஏசபேலுடைய வார்த்தை, ஏசபேலுடைய சத்தம், ஏசபேலுடைய அதிகாரம். இது எலியாவுக்குள்ள எதை கொண்டு வந்தது? பயத்தை கொண்டு வந்தது. பயம் நம்மை பயம் வராத ஆளே கிடையாது. பயம் எல்லாருக்குமே வரும், பயம் வரணும். நான் பயப்படுகிற நாளில் உண்மை. ஆனால் பயம் நம்மை மேற்கொள்ளக்கூடாது. பயம் நம்மை மேற்கொள்ளுமானால்
எலியாவா இருந்தாலும் அவன் முடக்கப்படுவான். பயம் வருவது இயல்பு எல்லாருக்குமே. வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை பரிசுத்தவான்களுக்கும் பயம் வந்துச்சு. கோலியாத்த பயப்படாமல் எதிர்கொண்ட தாவீது சவுலுக்கு பயந்து ஓடினான். கடல்ல நிக்க பயப்படாத பேதுரு வேலைக்காரிக்கு முன்னாடி பயந்தான். பயம் என்பது உண்டு, ஒரு மனிதன் என்றாலே பயம் உண்டு. ஆனால் அந்த பயம் வந்து நம்மளை மேற்கொள்ள கூடாது. அந்த பயம் நம்மை மேற்கொள்ளுமானால் அது நம்மை முடக்கிவிடும். பயம் மாத்திரமல்ல, இந்த பூமிக்குரிய எந்த ஒரு காரியமும் நம்மை மேற்கொள்ளுமானால் அது நம்மை முடக்கிவிடும். ஆமென். இந்த பயம் என்பது அது ஒரு அது ஒரு அதுக்கு கூடவே நிறைய நிறைய பொரோட்டா வாங்கினா சால்னா ஃப்ரீ மாதிரி இந்த பயம் வந்தால் கூட நிறைய ஒட்டிக்கொள்ளும். அது நம்மை வந்து எழும்பவே விடாது. இந்த பயம் வரும்போது முதல்ல என்ன உண்டாகும் தெரியுமா? சோர்வு. சோர்வு சோர்வு வந்துட்டுனாலே நம்ம வேகம் அப்படியே கட 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 கடன்னு குறைஞ்சிரும். ஆமாம், பொதுவாக ஒருத்தங்க தளர்ந்துட்டாங்கனாலே என்ன சொல்லுவாங்க? சுகர் லோ ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். ஒன்று குறைஞ்சிட்டுன்னு தானே அர்த்தம். என்ன அவங்க இப்படி விசருக்கு, ரொம்ப டயர்டாயிட்டாங்க, ரொம்ப தளர்ந்துட்டாங்க, பிபி லோ ஆயிட்டா, சுகர் லோ ஆயிட்டா. சோர்வு வந்துட்டுனாலே குறைஞ்சிட்டு. 18வது அதிகாரத்தில் தனி ஒருவனாக நின்றான் கர்மேல் பர்வதத்தில், அப்பொழுது சோர்ந்து போகல. ஆனால் 19வது அதிகாரத்தில் நான் மாத்திரம்தானே அப்படி நினைச்சு சோர்ந்து போயிட்டான். எல்லா வசனங்களும் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. 18வது அதிகாரத்தில் நான் ஒருத்தர் நிற்கிறேன், அப்போ சோர்ந்து போகலை. ஆனால் 19வது அதிகாரத்தில் அவன் என்ன சொல்லி ஆண்டவர்கிட்ட, நான் மாத்திரம், நான் மட்டும்தானே அங்கே, நான் அவங்கேயும் ஒருத்தன் தான் நிற்கிறான், இங்கேயும் அவன் மட்டும்தான் நிற்கிறான். அங்கே சோர்ந்து போகாமல் இங்கே சோர்ந்து போக காரணம் என்ன? பயம். பயம் எனக்குன்னு ஏதாவது ஆச்சுன்னா அழுறதுக்கு கூட யாரும் கிடையாது. நீர் எடுத்துக்கொள்ளும் என்கிற அதனால தான் ஆண்டவர் இது சில மாதங்களுக்கு முன்பதாக இந்த வேத பகுதியில் கர்த்தர் ஏன் தூதனை அனுப்பினார் என்ற தலைப்பில் இந்த வேத பகுதியை நம்ம ஒரு ஃபாஸ்டிங் பிரேயரில் தியானித்தோம். ஆமாம், எனவே நான் அதை டீட்டெயிலாக பேசலை. அதனால தான் ஆண்டவர் தூதன் அனுப்புகிறார். தூதன் அனுப்பி இங்கே பாருப்பா, உனக்குன்னு யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாத, நான் இருக்கிறேன் உனக்கு. ஆமே, பயம் வந்தாலே சோர்வு வந்துடும், சோர்வு வந்துடும். கேரி தாற்றண்டையிலே ஒழித்து கொண்ட போது சோர்ந்து போகல. அங்கிருந்து சாரி பாத்துக்கு போ, அப்போ சோர்ந்து போகல. சாரி பாத்து விதவையின் மகன் மரித்து விட்டான். அவள் அவன் மேல எலியா மேல கம்ப்ளைண்ட் பண்றா, உங்களை நாங்க கேட்டோம்மா எங்க வீட்டுல வந்து பிளஸ் பண்ண, நாங்க அப்பவே செத்து போயிருந்திருப்போமே, நீங்க வந்து அதை ஜோம் பண்ணி எடுத்து இங்க பாருங்க, என் பிள்ளை நல்லா வாழ்ந்துட்டு இருந்த பிள்ளை திடீர்னு இப்படி. அப்பவும் சோர்ந்து போகல. கர்மேல் பர்வதத்துல தனி ஒருவனாய் நிற்கிறான், அப்பொழுதும் சோர்ந்து போகவில்லை. ஆமே. இன்னும் ஏன் ஆகாப் ரதத்துல போகிறான், இவனுக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லை, அப்பொழுதும் சோர்ந்து போகவில்லை. ஆனால் ஏசபேலின் சத்தம் இவனுக்குள்ளே பயத்தை உண்டாக்கினதும் எலியா சோர்ந்து போயிட்டான், போய் சூரச்செடி கீழே படுத்துட்டான். சோர்வு நம்மை முடக்கிறோம். இந்த சோர்வுக்கான முதல் காரணம், பெரிய காரணமே பயம்தான். ஆமே, இந்த பயம் வரும்போது சோர்வு வந்துடும். அதோடு கூட இன்னொன்று வரும் பாருங்க, பலவீனம். சிலர் எக்ஸாமுக்கு முந்தின நாள் காய்ச்சல் வரும் பார்த்துருக்கீங்களா? எக்ஸாம் வந்தாலே உங்களுக்கு என்ன பிள்ளை டெய்லி சிக்கா இருக்கா? அந்த ஸ்கூல்ல டெய்லி பரீட்சை வைக்கிறாங்க. சிலருக்கு எக்ஸாம் வந்தா ஃபீவர் வந்துடும், இன்டர்வியூ வந்துச்சுன்னா ஃபீவர். நம்ம சர்ச்சில் ஒரு பிள்ளை ஆன்லைன்ல இன்டர்வியூ அட்டன் பண்றா, இன்டர்வியூ எடுக்கிறவங்க இவன் ஆன் பண்ணி வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவா, அதுக்கப்புறம் கிருபையினால் அவளுக்கு வேலை கிடைச்சிட்டு.
என்ன தண்ணி குடிச்சிட்டு அவர் ஒன்று ரெண்டு கேள்வி கேட்ட தண்ணி குடிச்சிட்டு வாரன்னு போயிட்டு அடுத்த முறை நான் போக மாட்டேன். அவர் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவர் தண்ணி குடிக்க போயிருப்பார். இந்த பயம் வந்து நம்மளை சிக்காக்கிறோம். எலியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா 18வது அதிகாரம் அதனுடைய 46வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். பலன் இருந்த போது ஓடினான். பயம் பலவீனத்தை கொண்டு வந்த போது அவன் சூரை செடிக்கு கீழே படுத்துக்கொண்டான். அது மாத்திரமா, தூதன் வந்து தட்டி எழுப்பி போஜனத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு விட்டு 6வது வசனம் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். அவனால் எழும்பி ஓட முடியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பயம் வரும்போது முதல்ல பலவீனம் எங்க வரும் தெரியுமா? மனசுல. மனம் பலவீனப்பட ஆரம்பிச்சிட்டுனாலே சரீரத்தில் அது வெளிப்பட ஆரம்பித்து விடும். துக்கமோ மகிழ்ச்சியோ பலவீனமோ குழப்பமோ சந்தேகமோ பயமோ நம்முடைய மனதை பாதிக்க ஆரம்பிச்சிட்டுனாலே அது நம்முடைய சரீரத்தில் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நெகேமியா திராட்சை ரசம் பரிமாறி கொண்டிருந்த போது ராஜா சொன்ன வார்த்தை என்ன? உன் முகம் ஏன் வாடலா இருக்கிறது? அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவார்? இது உன்னுடைய மனோதுக்கமே அல்லாமல் இது ஸ்கேன் பண்ணா தெரியாது. பயத்தினால வருகிற பலவீனம், பயத்தினால ஒருத்தன் சிக்காகிறது ஸ்கேன் ரிப்போர்ட்ல வராது. ரிப்போர்ட்லாம் நார்மலா இருக்கும், ஆள் மட்டும் அப்நார்மலா இருப்பாங்க. இந்த நாபால் என்கிறவன் ஒரு செய்த ஒரு தீமையான காரியத்தை நிமித்தம் தாவீது ராஜா என்ன செய்கிறார்னா, அவன்கிட்ட பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு புறப்பட்டு வரும்போது அபிகாயில் நாபாலுடைய மனைவி புத்திசாலி பெண், அவ கேள்விப்பட்டு ராஜா கிட்ட வந்து ப்ளீஸ் பண்றா. ப்ளீஸ் பண்ணி அனுப்பி விட்டோன்னு தாவீது ராஜா திரும்ப போறார். திரும்பி இங்க வந்து பார்த்து அடுத்த நாள் மெதுவா அபிகாயில் நாபால்கிட்ட விஷயத்தை சொன்னதும் பைபிள் சொல்லுகிறது 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 37வது வசனத்தில் அந்த விஷயத்தை இப்படியாக்கும். நேற்று நைட்டு உன் கதை முடிய வேண்டியது, நான் போய் பேசி அனுப்பி விட்டுருக்கிறேன். நீங்கள் செய்த செயலுக்கு நேற்று தாவீது ராஜா வந்தார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? கோலியாத்தை தூக்கி போட்டவர். இப்படியெல்லாம் சொல்லி விஷயத்தை சொன்னதும் வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து பயந்துட்டான். பயந்தது முதல்ல ஹார்ட் நின்னுட்டு. சில அதிர்ச்சியான செய்திகள் நம்மை பலவீனப்படுத்திடும். அவன் ஹார்ட் ஸ்டாப் ஆயிட்டு, அதுவரை நல்ல ஆரோக்கியமா இருந்த நாவால் அப்படியே சிக்காக ஆரம்பிச்சுட்டா கொஞ்ச நாள் ஆள் அவுட்டு. பயம் வந்து சோர்வையும் கொண்டு வரும், பயம் பலவீனத்தை கொண்டு வரும். இந்த எலியா பாருங்க, ரதத்துக்கு முன்னாக ஓடுகிற அளவுக்கு பலம் இருந்தவன், எப்பொழுது பயம் வந்துச்சோ அவனால் எழும்பி கூட இருக்க முடியல. அவனை தட்டி எழுப்பினாலும் எழும்பி சாப்பிட்டுட்டு திரும்ப படுத்து. அடுத்து நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும், அந்த போஜனத்தின் பலத்தினாலே. அப்ப அவங்கிட்ட என்ன இல்லை? பலன் இல்லை. ஏன்பா கொஞ்சம் முன்னாடி தானே ரதத்துக்கு முன்னாக ஓடினான். ரதத்துக்கு முன்னாக ஓடினவனுக்கு இப்பொழுது கொஞ்சமும் பலன் இல்லை. ஏன் கொஞ்சமும் பலன் இல்லைன்னா பயம். நேத்து நல்லா தானே இருந்தான், நேத்து நல்லா தானே இருந்த, என்னாச்சு இன்னைக்கு? பயம். சிலர் சொப்பனம் பார்த்து பயந்து ஃபீவர் வரும், சிலர் இல்லை, எல்லாருமே. ஆமே. ஊழியத்தின் ஆரம்பத்தில், ஊழியத்தின் ஆரம்பம்னா இப்போ ஆரம்பம் தான், அந்த டைமில் வெளிப்படுத்த விசேஷத்தை ஃபுல்லாக அவர் படிக்க வச்சாங்க. படிக்க வச்சுட்டு ஒரு நாள் என்னோடய ரூமில் மத்தியான நேரம் படிச்சுட்டு அப்படியே அந்த 19வது அதிகாரம் 20வது அதிகாரம் அப்படியே படிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன். தூங்கும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட் நடக்கிற காரியத்தை எனக்கு புரிகிற மாதிரி ஆண்டவர் ஒரு சொப்பனத்தில் காண்பித்தார். அந்த சொப்பனம் முடிந்து எலும்பு பார்க்குறேன், எனக்கு உடம்பெல்லாம் விசர்த்து தளர்ந்து, உடனே நேராக வீட்டில் போய், வீட்டில் எல்லோரும் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்ச நேரம்
உட்காந்து ஒன்றும் தெரியாதது மாதிரி இருந்து, அதுக்கப்புறம் அந்த ரூமில் எனக்கு கொஞ்ச நேரம் போகிறதுக்கு சில சொப்பனங்கள் வந்து ஆமே பயம் வந்துட்டுனாலே நம்ம சிக்காயிருவோம். ஆமே அதனால தான் பைபிளில் அதிகமாய் வருகிற வார்த்தைகள் உண்டு என்ன தெரியுமா? பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. ஹல்லேலூயா. நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் நோடு குளோரி நீர் மாத்திரம் போது என் இயேசுவே. ஹல்லேலூயா. பயத்தோடு கூட அடுத்து வருகிறது என்ன தெரியுமா? நம்பிக்கையற்ற நிலை, நம்பிக்கையற்ற நிலை. நம்பிக்கையொற்ற நிலை என்ன தெரியுமா? அந்த பயம் வந்து நம்முடைய ஃபியூச்சரை யோசிக்கவே விடாது. அவ்வளோதான், அவ்வளோதான். இன்னையோட உன் கதை இதுதான். அதாவது நாம் சந்திக்கிற பிரச்சனை என்பது சின்ன பிரச்சனையாக இருக்கும், ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையை என நம்ம தீர்மானித்து விட்டு. சின்ன விஷயமா இருக்குங்க, சின்ன விஷயமா இருக்கும். பார்த்துருக்கீங்களா இந்த பிள்ளைங்க படிக்கிற, இப்போ ரீசெண்டாக போன வாரம் ஒரு, போன வாரமாக இந்த வாரத்தில் தான் ஒரு செய்தி, நீட் எக்ஸாமுக்கு பயந்து ஒருவன் தற்கொலை பண்ணி கொண்டானான். அவன் ஆல்ரெடி 2 தடவை அட்டன் பண்ணி இருக்கிறான் போல. எத்தனை நியூஸ் பார்த்தீங்கன்னு தெரில, பேப்பரில் அது நியூஸ். அவன் பயந்து, இன்னும் எக்ஸாம் வரல, அவன் என்ன நினச்சிட்டான்னா இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஃபியூச்சர்னு நினச்சிட்டான். அதை குறித்த பயம் வந்ததும் இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதை நம்பிக்கையற்ற நிலைக்கு கொண்டு போய் விடுகிறது. ஹோம் ஒர்க்கு பயந்து ஸ்கூலு போகாம, ஹோம் ஒர்க்காப்பா வாழ்க்கை. அந்த வாத்தியார் எத்தனை தடவை ஹோம்ஒர்க் செய்யாமல் போனாருன்னு நமக்கு, அவர் வாத்தியார் ஆகிருப்பார் தெரியாது நமக்கு. நாம் நினைக்கிறோம் தெரியுமா, அவ்வளோதான். ஏசபேல் சொல்லிட்டா, ஏசபேல் தீர்மானிச்சுட்டா, அவ்வளோதான் முடிஞ்சு. நாளைக்கு சாரதுக்கு இன்னைக்கே அந்த, அதாவது ஃபியூச்சரே கண்ணுக்கு தெரியல, எதிர்காலமே கண்ணுக்கு தெரியல. இந்த பயம் வந்து மறைச்சிட்டு, அதாவது இன்ன நிற்கிற பார், இதுதான் இப்போ லாஸ்ட், இதுக்கப்புறம் உனக்கு லைஃப் இல்லை, உன் கதை முடிய போகுது. பயம் நம்மை மேற்கொள்ளும் போது, இந்த பயத்துக்கான காரணம் என்னன்னு அடுத்து சொல்றேன். பயத்தினால வருகிற விளைவுகளை நம்ம உள்வாங்கணும். நாம் அதிகமாக சோர்ந்து போறதுக்கு காரணம் பயம், நம்ம சிக்காகிறதுக்கு காரணம் பயம், நம்முடைய தூக்கமின்மைக்கு காரணம் பயம். நம்ம நம்பிக்கையற்று எவ்வளவு செய்தி கேட்டாலும் பயம் நம்மை மேற்கொண்டா இங்கே வச்சு ஆமேன்னு சொல்லுவோம். ஆமேன் எடுக்க சொல்ல கூட கை உயராது, ஏன்னா பலவீனம். பக்கத்தில் இருக்கிற ஆள் கையை பிடிச்சுதான் ஓகே ஆமேன் சொல்லுங்க. நம்பிக்கையற்ற நிலை. யார் தெரியுமா இவர்? ஆகாவுக்கு முன்னாடி சொல்லுகிறார், என் வாக்கின்படியே அன்றி. இப்படி நம்பிக்கையை வெளிப்படுத்தினவனுக்கு இப்போ நம்பிக்கை சுத்தமா இல்லை. யாரையோ பத்தி பேசல, எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன். அதான் சொன்ன, இது யாரும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஒத்தைக்கு ஒரு ஆளா நின்று அத்தனை பேரையும் கர்த்தருக்கு கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வைத்தவன் இப்பொழுது எல்லாம் போது ஆண்டவரே போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே, அதுக்கு இது சேர்த்துடக்கூடாது. அதாவது நிறைவில் போதும்னு சொல்றோம்ல, அதுதான். இது வெறுப்புல சில சொல்லுவாங்க தெரியுமா, போதும் போதும்னு. நம்ம சொல்ற போதும் 90% இப்படிதான் இருக்கு. போதும் போதும்னு இந்த வாழ்க்கையே வெறுத்து, ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? அந்த போதும் இது, ஏன்னா நம்பிக்கை அற்று போச்சு. ஆமே. அதனாலதான் தாவீது சொல்றார், உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்துல மன்னிப்பு இருக்கிறது. அப்போ ஆண்டவரிடத்தில் இருக்கிற மன்னிப்பு எதை காண்பிக்கிறது? எனக்கான எதிர்காலத்தை காண்பிக்கிறது. அதனால தான் பயப்படுறேன், பயப்படுறேன். ஹல்லேலூயா, பயப்படுறேன்.
நிறைய வாத்தியார்கள் நமக்கு பாடம் எடுப்பாங்க ஸ்கூலில், ஆனால் சில வாத்தியாருக்கு ரொம்ப பயப்படுவாங்க. யாருக்குன்னு தெரியுமா? ப்ராக்டிக்கல் மார்க்கில் யார் கை வைப்பாங்களோ. ஏன்னா இன்டர்னல் மார்க் கொஞ்சம் உண்டு. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் புரியறதற்காக சொல்கிறேன். அப்போ கொஞ்சம் பயந்தெடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போனால் நமக்கு நாளைக்கு என்ன கிடைக்கும்? இன்னைக்கு கத்தர் எனக்கு மன்னிப்பை தாராருனால எனக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த மொத்த நம்பிக்கையும் பயம் என்ன செய்யுதுன்னா அற்றுப்போக பண்ணுது. ஏசபேல் தீர்மானிக்கிறாளாம், ஏசபேல் சத்தம் போடுறாளாம், ஏசபேல்ட்ட அதிகாரம் இருக்கிறதா, எல்லாம் இருக்குதா, ஆனால் கம்ப்ளீட்டா. அடுத்து இந்த பயம் என்ன செய்யுது தெரியுமா? அதுவரை தேவன் செய்த அவருடைய மகத்துவமான கிரியைகளை மறக்க பண்ணுகிறது. 18 மறந்துட்டு தான் 19 புலம்பிட்டு இருக்கிறார் எலியா. நம்ம இந்த 18 வச்சு எத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? 18 மறந்துட்டு தான் 19 உண்டான ஒரே சத்தம் ஏசபேலின் சத்தம், 18 மொத்த ஜனங்களின் சத்தம் கர்த்தரே தேவன். இதுவரை செய்த நன்மைகள், இதுவரை பாராட்டின கிருபைகள் ஒன்னு ரெண்டா. நமக்கு இங்க 18 அற்புதம், நமக்கு வாழ்க்கை ஃபுல்லா கர்த்தர் எத்தனை எத்தனை தீயையும் தண்ணீரையும் கடந்த அனுபவங்கள். ஆனா இது எல்லாத்தையும் ஒண்ணு கூட நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ண முடியாத அளவுக்கு இந்த பயம் நம்மள. அடுத்து என்ன செய்ய தெரியுமா? ஜெபிக்க விடாது. பயம் ஜெபிக்க விடாது. 18 அதிகாரத்தில் தலை முழங்காலில் படும் அளவுக்கு குனிந்து சாஷ்டாங்கமாய் பணிந்து ஜெபித்தவன், 7 அடையாளம் காண்பது வரை ஜெபித்தவன். 19 அதிகாரத்தில் அவனால் ஜெபிக்கவே முடியல. சூரிய செடிக்கு கீழே போய் உக்காந்து ஜெபித்துட்டு படுத்தான்ல, போதும் சொல்லிட்டு விழுந்துட்டான். தூதன் வந்து தட்டி எழுப்பின பிறகும் அவனால ஜெபிக்க முடியல. வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுருங்க. அஜெபம் இன்மை என்பதே அந்த தொடர்பற்ற நிலையை காண்பிக்கிறது. நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து ஒரு சத்தியத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நாளையை நம்ம நாளைக்கு தான் பார்க்க போறோம். கர்த்தர் கிருபை தந்ததான் பார்க்க போறோம். ஆமென். கர்த்தர் நேற்றே பார்த்து விட்டார். கர்த்தர் ஒரு காரியத்துக்காக நான் கதறும் போது அமைதியா இருக்கிறார்னு புரிஞ்சுக்கோங்க, அந்த பிரச்சனை ஆல்ரெடி சால்வ் ஆகி விட்டது. அதனாலதான் கர்த்தர் அமைதியா இருக்கிறார். கடல் கொந்தளித்த போது இயேசு ஏன் படகுல அமைதியா இருக்குன்னு, அந்த போட்டு ஆல்ரெடி கரையில போய் சேரணும்னு ப்ரோக்ராம் போட்டு விட்டது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இங்க பாருப்பா எலியாவை தட்டி, நீ செல்ல வேண்டிய தூரம் ரொம்ப தூரம், இதுதான் நான் போட்ட பிளான். ஆனா என்ன செய்ய, இயேசுவேல் சம்மதிக்க மாட்டேங்கிறாளே. இப்படி ஆண்டவர் யார்ட்டையாவது என்னைக்காவது சொல்லியிருக்கிறார்? நாம சொல்லிட்டு இருக்கிறோம், நான் கர்த்தருக்காக எழும்பணும் தான் நினைக்கிறேன், ஆனா எங்க வீட்டுக்காரர், ஆனா என் மனைவி, அதுக்குன்னு மனைவி இயேசுவேல் சொல்லிடாதீங்க. நான் அப்படி செய்யணும் நினைக்கிறேன், ஆனா எங்க ஆண்டவர் எலியாவை தட்டி இப்படி சொன்னாரா? நீங்க அந்த இடத்துல ஏசபேலை பத்தி பேச செஞ்சார், பேசவே இல்லை. என்ன அர்த்தம்? இங்க பாருப்பா, உனக்கான ப்ரோக்ராம் போட்டது நானு, ஆண்டவர் ஏசபேலை மைண்டே பண்ணல, ஆனா எலியாவே நீ அதை மைண்ட்ல ஏத்தி வச்சிட்டிய. ஆண்டவர் மைண்டே பண்ணாத காரியத்துக்கு நாம அதிகம் கவனம் கொடுக்கிறது தான் நம்முடைய பயத்துக்கு காரணம். ஏன் எலியாவுனாலும் சரி, பேதுருனாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் மைண்டே பண்ணாத விஷயத்தை யார் அதிகம் கவனம் கொடு, இவன் அதுக்கு கவனம் கொடுக்கிறான்.
ஒருத்தன் வந்து இப்படி ஏசபெல் சொன்னான், போக சொல், கூட கொஞ்சம் நாலு வார்த்தை பேச சொல், இப்படி சொல்லியிருக்கணும். அவன் அதை உள்ள வாங்கி அது இன்னைக்கு நம்முடைய பயத்துக்கும் நம்முடைய கலக்கத்துக்கும் நம்முடைய தடுமாற்றத்துக்கும் நம் முடங்குவதற்கும் காரணம் என்னவென்றால், அவன் கவனிக்க கூடாத காரியங்களுக்கு நாம் அதிக கவனம் கொடுத்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக முடங்க காரணம் என்ன? பார்வோனுடைய ஆரவாரம், பார்வோனுடைய வேகம், பார்வோனுடைய சத்தம், இதற்கு கவனம் கொடுக்கிறாங்க, இதற்கு கவனம் கொடுக்கிறாங்க. இது அவர்களை அவங்களை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஏன் பஸ் நின்று முறையிட்டு இருக்கிற, புறப்பட்டு போங்கள்ங்கிறார். நீ ஏன் அதை பார்க்கிறங்கிறார். நாம் எதுக்கு அதிக கவனம் கொடுக்கிறோம்? ஆண்டவர் இயேசுவை பற்றி இங்கே பேசவே இல்லையே. அவன் வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படி கூட சொல்லலையே. நீ செல்ல வேண்டிய பிரயாணம் அவ்வளோதான் சொல்கிற, இப்போ போயிட்டே இரு, போ. நம்மை முடக்குவதற்கான எந்த காரியத்தையும் நாம் கவனிக்க கூடாது. ஆமென். பேலியாளின் மக்கள் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணதும் இவனா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, சவுலோ காது கேளாதவன் போல இருந்தான். அடுத்த அதிகாரத்தில் வெற்றியை பார்க்கிறான். ஆனால் அதே சவுல், ஸ்திரீகள் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொல்லும் போதும் அவன் காது கேளாதவனை போல இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பான். அவன் அந்த இடத்துல எனக்கு எவ்வளோ கொடுத்தாவ? 1000. நீங்கள் அந்த கல்யாண வீட்டில் போனீங்களா? ஆமாம் போனோம். நீங்கள் வரலையா? இல்லை சிஸ்டர் நான் வரல. அங்கே என்ன பற்றி ஏதாவது சொன்னாங்களா? ஆமாம், செய்தி ஃபுல்லாக உங்களை பற்றி தான், மணமகளும் மகளும் உங்களை பற்றி தான். அங்கே உங்களை பற்றி பேசுறதுக்கே நேரம் இருந்தால் அவங்க ஏதாவது சொல்லி இருப்பாங்க. ஆமாம் சார், உடனே இவங்களுக்கு ஜீரணாகணும்ல. உடனே இவங்க, ஆமாம் சிஸ்டர் சொன்னாங்க உங்களை பற்றி இப்படியெல்லாம் பேசுனாங்க. அவ்வளோதான் போச்சு. அங்கே கல்யாண வீடு, இங்கே துக்க வீடு. எதுக்கு? நம்மை முடக்குவது தாங்க பிசாசி நோக்கம். முடங்குகிறவனால சுதந்திரி. அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக எலியா மேலே. ஒரு தூதனை வச்சு தட்டி எழுப்புறார், அடுத்து கொண்டு வந்து தாலாட்டி சீராட்டி உனக்கு இங்கே என்ன காரியங்கிறார். ஒன்று, நான் ஒரு ட்ராக் போட்டு ஓட விட்டுட்டுருக்கிறேன், உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. நீ எலிசாவை அபிஷேகம் பண்ணணும், யெகுவை அபிஷேகம் பண்ணணும். ஆண்டவர் இயேசபேல், இயேசபேல் ஆண்டவர்கிட்ட சத்துருவை பெருசா பேசுறது ஆண்டவருக்கு பிடிக்காது. நான் இந்த வேடை ரிப்பீட் பண்றேன், நம்முடைய பிரச்சனைய நமக்கு விரோதமா எழும்புகிறவனை ஆண்டவர்கிட்ட பெருசா பேசுறது ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவருக்கு எது பிடிக்கும்னா இவைகளை பார்த்து அவரை பெரியதாய் பேசுவது. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாவேலுக்கு முன்பாக. ஆண்டவர்கிட்ட வந்து, அதனால தான் யோவானை கொண்டு ஆவியானவர் எழுதினார், உலகத்தில் இருப்பவனிலும் உங்களிலும் உங்களிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்திட்டு பேசுறார், நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போ, நீ போ, அவ்வளவுதான். எலியாவின் நிழல கூட இயேசபேல் தொடவில்லை, தொட தேவன் விடவில்லை. நமக்கு நாம் பயணிக்கிற பாதைகள் எல்லாம் சுமூகமானு கிட்ட கிடையாதுங்க. சில பாதையில் நிறைய முள் இருக்கும், சில பாதையில் அந்த கண்ணாடி எல்லாம் கண்ணாடி துண்டுகள் கிடக்கும், சில பாதை வந்து ஆமாம் செருப்பு இல்லாமல் நல்ல வெயிலில் பாறை மேலே நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும், சில பாதை அப்படியே கணுக்கால் அளவு தண்ணீர் இருக்கும், சில பாதை வந்து நல்ல ஆழமான தண்ணி நீந்தி போகிறது மாதிரி இருக்கும், சில பாதைகள் வந்து தீ நெருப்பு இந்த தீ மிதிக்கிறது மாதிரி இருக்கும். இதுதாங்க வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. ஆனால் கர்த்தரை நம்பி நம்ம முன்னாடி நடந்தா பார்க்குறவங்களுக்கு முள்ளில் நடக்கிறது மாதிரியும்
தீல மிதிக்கிறது மாதிரியும் தான் தெரியும், ஆனால் நமக்கு தான் தெரியும். ஆமே. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே கிருபையே, அந்த கிருபை, அந்த கிருபை. அதனாலதான் யோபு சொல்ல, என் கால்கள் அவர் அடிகளை பார்க்கிறோம். இங்க பாருங்க என்ன அசால்ட்டா அந்த முள்ள மிதிச்சுட்டு போறான், எங்க மிதிச்சுட்டு போறான். ஆமே. அந்த முட்கள் எல்லாம் அவர் மேல, அவர் கரத்துல அப்படியே அவர் தூக்கி 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 தூக்கி. அதனாலதான் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நீங்க இதுவரை உங்களை சுமந்து கொண்டு வந்தார் அல்லவா. தேவ பிள்ளைகளே, நாம் எதை அதிக கவனம் செலுத்துகிறோமோ அதன் அடிப்படையில் தான் முடங்குவதும் முன்னோக்கி செல்வதும். இயேசுவேலின் சத்தத்துக்கு அதிக கவனம் செலுத்தினான், அதிக கவனம். அவள் சொல்லுகிற வார்த்தை என்ன, ரெண்டாவது வசனத்தை வாசிங்க, நாளை நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனான். ஆமே. நாளை இந்நேரத்தில், ஆமே, நான் அவள் டைம் குறிக்கிறாளாம். ஆமே. நான் நாளை இந்நேரத்துக்கு பாரு, நான் ஒரு மாசத்துல பாரு, சிலர் வந்து டைம் குறிப்பாங்க தெரியுமா. இப்படிதான் என் தகப்பனார் தேவனார் ஏத குடும்பத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டதுனால அவங்க கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு பயங்கர கோபம், கோவம் வந்து இங்கே பாருப்பா நீ ஒழுங்காக வந்துரு. இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டார். வரலையா பாரு, நான் என்ன பண்ண போகிறேன் பாரு, ஒரு மந்திரவாதிக்கு பேரை சொல்லி இந்த நபரை நான் பார்க்க போகிறேன், பார்க்க போகிறேன், மூணே நாளில் உனக்கு என்ன ஆகுதுன்னு பாருன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் கோவத்தில். அப்போ அவன் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவன் சொன்ன மூணாவது நாள் அது முடிய போகுது. அப்போ வெயிட் பண்ணி பார்த்துட்டு உன் கிருபையினால் ஒன்றும் இல்லை. நாலாவது நாள் அந்த வீட்டுக்கு எங்கள் அப்பா போகிறாங்க, வீட்டுக்கு போய் அந்த நபருக்கு பேரை சொல்லிவிட்டு அவன் இருக்கிறானா அப்படின்னு. உனக்கு தெரியாதப்பா விஷயம், இல்லை தெரியாது என்னாச்சு, நேற்று சாயங்காலம் அதில் ஒரு பாலம் இருக்கு, அது பக்கத்தில் அவன் நின்றுட்டு இருந்தான், யாரோ ஒருத்தன் வந்தான், வந்துட்டு ஏன் இதில் நிற்கிறேன்னு கேட்டான், சும்மா தான் நிற்கிறேண்ணா, சும்மா ஏண்டா இதில் நிற்கிறேன்னு சொல்லி அடித்து தூக்கி பாலத்திலிருந்து. எங்கள் அப்பா போய் அந்த நபரை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு, இயேசபேல் நாள் குறித்தா சங்கீதம் 57 இருக்கிறது, தாங்கள் வெட்டின குழியிலே தாங்களே விழுவார்கள், உன் தலையில் இருக்கிற முடி கூட எங்க விழணும்னு தீர்மானிக்கிறது கர்த்தரானால் இந்த பூமியில நீ எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று. எத்தனை பேர் நம்புறீங்க, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதுன்னு சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கைகளை உயர்த்தி ஆமென். எங்க நமக்கு எத்தனை காலம் குறிக்கப்பட்டதுங்க, உங்க வயசுல இருந்து நீங்க பிறந்த நாள் எத்தனை காலம் குறிக்கப்பட்டது, ஹல்லேலூயா, எத்தனை காலம். ஆமா, கடந்த நாள்ல ஒரு ஃபேமிலி பேசிட்டு இருக்கும் போது அவருடைய மகனை குறித்து அவங்க சாட்சி சொன்னாங்க. என்னன்னா, அவன் வயிற்றில் இருக்கும்போது, வயிற்றில் இருக்கும்போதே 4வது மாதத்தில் யூட்ரஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டான். அவன் ஹெல்த் கண்டிஷனுக்கெல்லாம் அவன் பிறக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை, அதெல்லாம் டாக்டர் சொல்கிறாங்க, அதை அப்படியே விட்டுருங்க, அதை அப்படியே விட்டுருங்கன்னு. இவங்களுக்கு மனசில் டாக்டர்ஸ் ஒரு வார்த்தை கேட்டான், அவன் அந்த பிள்ளை பிறந்து என்ன செய்ய போகுது, ஒன்றும் செய்ய போ, அதனால் வேண்டாம் அப்படி விட்டுருங்கன்னு. இவங்க ஜெபத்தில் வச்சுட்டு அந்த குழந்தை பிறந்துட்டு, நேற்று அந்த வீட்டில் சின்ன பையன்தான், நான் போய் உக்காந்ததுலேருந்து டீ எடுக்கிறதுலேருந்து ஸ்நாக்ஸ் கொண்டு வைக்கிறதுலேருந்து எல்லாமே கட கட கடன்னு அப்படி செய்கிறான். அப்போ தான் அந்த தாயார் இந்த சாட்சியை சொல்லும்போது அந்த பையன் அப்படியே நின்று அப்படி சிரிச்சுட்டு அப்படி என்ன அப்படி திரும்பி பார்க்குறான். நம்முடைய நாட்கள் எல்லாம் உலகம் எப்போவே ஒருத்தன் பிறந்து பூமியில் உள்ளதுக்கு முன்னாடியே எழுத ஆரம்பிச்சிடும், நிறைய எழுது. அதனால தான் அவர் மனுஷன் எழுதுறதுக்கு முன்னாடி அவர் எனக்காக எழுதி வச்சதுனால ஓரி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய எத்தனை இன்னும் பாரு, இன்னும் பாரு, இன்னும் 10 நாளில் பாரு, இன்னும் 1 மாசத்தில் பாரு, போதும் ஆண்டவரே அந்த கிழவி கையால் சாகிறதுக்கு பதில். இதான் எலியாவின் ஜெபம். ஆமே. எத்தனை எத்தனை தாவீது சொல்கிறார், இந்த மரணத்துக்கும் எனக்கும் ஒரே அடி தூரம். ஹல்லேலூயா.
அந்த ஒரு அடி கேப்பில் யாருக்குங்க வந்து நிற்க முடியும்? ஒரு அடினா எவ்வளோங்க? இவ்வளோதான், இவ்வளோவா? அந்த ஒரு அடி கேப்பில் நமக்கெல்லாம் ஒரு 7-8 அடி வேணும். இல்லை போகும்போது 7 அடியோட கொண்டு தானே போவோம், இல்லைன்னா இப்படி நிமிந்தெல்லாம் படுக்க முடியாதுல்ல. ஒரு அடி கேப்பில் யாருக்குங்க நிற்க முடியும்? அந்த ஒரு அடி கேப்பில் அவர் வந்து நிற்கிறார்னா மூணு பாயிண்ட் சொன்னேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெனிப்பித்தவ நீர்தானையா, கைவிடவில்லை பாடுங்க. என்னை கை என்னை கைவிட, என்னை அப்ப இந்த நிலை மாறுவதற்கு கர்த்தர் எலியாக்கு ஒன்னே ஒன்னு செய்கிறார். என்னன்னா ஏறி இறங்கு. எல்லாரும் சொல்லுங்க, எங்க ஏறணும்? கர்மேல் பர்வதத்தில் ஏறு. ஏறி நின்று தெளிவடைஞ்சிட்டு இறங்கிப்போம். வேற என் சூறை செடியே போயிடாத. நான் பயப்படுகிற நாளில் ஒரு மலைக்காக என் சமூகத்தில் ஏறின இல்லை. இப்போ உனக்கு அடுத்த பிரச்சனை, நீ ஏன் இன்னொரு இடத்துக்கு போற? அக்னி வர என் சமூகத்தில் ஏறின, மழை வர என் சமூகத்தில் ஏறின. அந்த முதல் பிரச்சனைக்கு, உன் ஃபியூச்சர் பிரச்சனைக்கு என்கிட்ட வந்த, வீட்டில் இந்த பிரச்சனை என்கிட்ட வந்த, இன்னைக்கு உன் பிள்ளை பிரச்சனை, ஏன் சூரிய செடி கீழே போற? முதல் பிரச்சனைக்கு என்கிட்ட வந்தப்பா, ரெண்டாவது பிரச்சனைக்கு என்கிட்ட வந்த, மூணாவது பிரச்சனைக்கு ஏன் சூரிய செடியை தேடி போற? ஏன் சொந்தக்காரங்களை தேடி போற? நீ எங்க போனாலும் நீ சுருண்டு தான் கிடப்ப. நீவர் கெபிக்குள்ள போயிருந்தால் உனக்கு இங்க என்ன காரியம்? வந்து நெல்லு, உனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு இல்லையாவே. என்ன அடையாளம்? கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன். ஹாலலூயா, ஆமென், ஹாலலூயா, ஹாலலூயா. நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளைகளில் பக்கம் துன்பவே. ஒரே வழிதான் இருக்கு, ஏறி இறங்கு, ஏறி இறங்கு. அவன் ஏறுனா பர்வதத்தில் தெளிவாகிறது வரை இறங்கல, தெளிவானதுக்கு அப்புறம் இறங்குறான், இறங்குறான். அதன் பிறகு அவன் போய் எலியா மேல சால்வை போடுறான். அவனால் என்னெல்லாம் செய்யணும்னு தேவன் தீர்மானித்தாரோ நிர்ணயித்தாரோ அது எல்லாத்தையும் செய்கிறான். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? ஆமே, நீ ஒருவன் மாத்திரம் நிற்கும் போது, எனக்கு வேற எதுவுமே இல்லை, யாரும் இல்லைன்னு வரும்போதெல்லாம் பர்வதத்தில் ஏறுகிறோம். ஆனால் சூறைச்செடி மாதிரி நமக்கு ஒரு ஆப்ஷன் என்கிற நிலையில் வரும்போது அந்தந்த நபர்களை போய் பார்க்குறோம். இதுதான் நாம் பண்ணுற பெரிய தப்பு. ஏமா, உனக்கு யாரும் இல்லைன்னு வரும்போது என் சமூகம் மட்டும்தானே தஞ்சமாக இருக்கு. இன்னைக்கு ஒரு 4 காண்டாக்ட் கிடைச்சதும் ஆமே, நீ சூறைச்செடி, சூறைச்செடி. கடைசியில் எதுவும் இல்லாமல் சோர்ந்து தளர்ந்து. ஆமாம், எப்போ வந்துச்சு இந்த சூறைச்செடி? நீ அக்னியெல்லாம் இறக்கின பிறகு தானே. இப்போ உங்ககிட்ட சில நன்மைகள் வெளிப்பட்டது நிமித்தம், சில மேன்மைகள் வெளிப்பட்டது நிமித்தம் சூறைச்செடி போல 4 காண்டாக்ட் கிடச்சிருக்கு. சரி, இந்த காரியம் அவங்கள்ட்ட சொல்லி பார்ப்போம், இவங்கள்ட்ட சொல்லி பார்ப்போம். இன்னார் ஒரு காலத்தில் இந்த இன்னார் அன்னார்லாம் யாருமே இல்லையே. உன் ஃபோனுக்கு ஒரே ஒரு நம்பர் தான் வரும், அதுவும் கஸ்டமர் கேர்லேருந்து தான்.
வர வர யாராவது கூப்பிடுவாங்களா? இல்லை. ஆனால் இன்னைக்கு 10 பேர் கூப்பிடுறாங்கன்னா உனக்கு நான் கொடுத்த மேன்மை அல்லவா? ஒன்று நான் அப்படி உயர்த்தி வச்சதுனால தானே. ஆனால் அன்னைக்கு ஒரு அக்னி பிரச்சனை, மழை பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கெல்லாம் பர்வதத்தில் உன்னால் ஏறி வர முடிஞ்சது. இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஏன் சூரிய செடிக்குள்ள போற? ஆண்டவருக்கு உனக்கு இங்கே என்ன காரியம்? இங்கே பாருப்பா, உனக்கு எதுனாலும் செய்கிறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன் எலியாவே. நீ வேற எங்கே போனாலும் உனக்கு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடைக்காது. ஹல்லேலூயா. வா, வந்து நிற்கிறான். சரி நீ போ அப்படின்னார். அதன் பிறகு எலியா சூரை செடிக்கு கீழே சூரைச்செடி ஒரு தெய்வ பிள்ளைக்கு தஞ்சம் கிடையாது. சூரைச்செடி கீழே வேற அநேகர் வந்து படுத்து இளைப்பார் இருக்கலாம், ஆனா எலியாக்களுக்கு முடியாது. எலியாக்களுக்கு ஒரே இடம் தான் இருக்கிறது, கர்த்தருடைய பர்வதம் மாத்திரம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ முடங்கிறதுக்கு காரணம் நீ நம்பின மனிதர்கள். அநேகரை நம்பிட்டேன். நேற்று ஒரு சகோதரர் காலில் வந்திருந்தார். ஒருத்தங்களை நம்பி ஒரு வேலை செஞ்சு கிட்டத்தட்ட அவருக்கு 40-60 லட்சம் ரூபாய் இழப்பு. அவங்க தருவாங்கன்னு நம்பி செஞ்சேன், இவங்க தருவாங்கன்னு நம்பி செஞ்சேன், எல்லாம் போச்சு. இப்படிதானே அநேக சூரை செடிகளை நம்பி, பணத்தை நம்பி, படிப்பை நம்பி, அதை நம்பி, இதை நம்பி, கடைசியில் எல்லாம் சேர்ந்து ஒருவனை முடக்கி போதும். வாழ்க்கையை வெறுத்து, வாழ்க்கை வெறுத்து, எலியாவே வாழ்க்கை வெறுக்க வச்சுது இந்த சூறைச்செடி. இவன் சூறைச்செடி கீழே போவதற்கு பதில் அப்பொழுதே கர்மேல் பருவத்தில் போயிருந்திருப்பானா? இப்படி ஒரு வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்திருக்காது. என்ன வார்த்தை? போதாண்டவரை எடுத்துருங்க ஆண்டவரை வந்திருக்கிறார். ஆமே. 4 காண்டாக்ட் எக்ஸ்ட்ரா கிடைச்சதும் நம்ம கர்த்தரை 5வது வைக்கிறோம். நேபுகாத்நேச்சாரின் பார்வைக்கு அக்கினி சூளையிலே வந்தவர் 4வது நபர். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு பார்வைக்கு அவர் தான் முதல் நபர். நீ நேபுகாத்நேச்சாராய் பார்க்காதே, அக்கினிக்குள்ளே போடப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகுவா பாரு. ஏன்னா பைபிள் சொல்லுது அவர்கள் முடி கூட கருகவில்லை, முடி கூட கருகவில்லை, அவர்களுடைய நெருப்பின் வாசனை கூட. அப்படின்னா அர்த்தம் என்ன? இவர்கள் வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டார் தானே அர்த்தம். இல்ல, இவங்க போட்டு பாதி எரிந்து கொண்டிருக்கும் போது அவர் வந்தார்னா? இல்ல, நேபுகாத் நேச்சாருக்கு அவர் 4th person. ஆனா ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் அப்படித்தானே பாக்குறாங்க. 10 பேருக்கு கூப்பிட்டு கிடைக்கல, 11வது, 7வது. என சூரை செடி இருக்கு, எங்கிருந்து வந்துச்சுப்பா? ஆமே. நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் போது எனக்கு அனுகூலம் பண்ண கர்த்தர் மனிதர்களை தருவார். இதுதான் வேத சத்தியம். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு ஃபேவர், எனக்கு அனுகூலம் பண்ணுறதுக்கு 4 பேர் தருவார். ஒரு இடத்துல போனால் யோசேப்புக்கு ஃபேவர் பண்ண ரூபனை ஏற்படுத்தினாரா? யூதாவை ஏற்படுத்தினார்ல? சிறைச்சாலையில் ஒருவனை ஏற்படுத்தினார்ல? ஆண்டவர் ஏற்படுத்துவார். ஆமே. எலியாவை போஷிக்க காகத்தை அனுப்புவார். அது கர்த்தர் செய்கிறது. உடனே கால் நிலம்பணும், காக்காவே அப்படி இல்லை, கர்த்தாவே கூடணும். கர்த்தாவின் கூப்பிட அவர் காகத்தை அனுப்புறார். இது போய் போய் கடைசியில் எழுந்தனும், காக்காவே அவ்வளோதான். எவனோ ஒருத்தன் அடிப்போம், எத்தனை காக்காக்களை கொண்டிருக்கோம், அப்படி எத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் போச்சு. எனக்கு தெரிந்த ஒருத்தர் சொல்றார், உனக்கு உதவ போய் இப்போ எனக்கும் வேலை இல்லாமல் நிறைய சூரை செடிகளை வெட்டி சாய்ச்சிருக்கோம். உனக்கு ஹெல்ப் பண்ண போய் கடைசியில் எனக்கு இல்லை, நமக்கு ஒரே இடம் தான். ஆமே. எனக்கு உண்மை விட்டா நீ, உனக்கு இங்கே என்ன காரியம்? வேற எங்கேயும் நீங்கள்
19 அதிகாரம் பார்த்தீங்கன்னா எலியாவை வேற எங்கேயும் போகவோ வேற எங்கேயும் இருக்கவோ கர்த்தர் சம்மதிக்கவில்லை. ஏன்னா நீ எங்க இருந்து பழகினவன் தெரியுமா? கர்மேல் பர்வதத்தில் இருந்து பழகினவன், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பழகினவன். ஆமென். உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல அரவணைக்க யாரும், உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. ஆமென். ஆண்டவரே, போல நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா. நான் செய்தியை இங்கே முடிக்க விரும்புகிறேன். தேவையான வார்த்தை கிடைத்து விட்டதுன்னு நான் நம்புகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு பாயிண்ட்ஸ் இல்லை முக்கியம், நமக்கான வார்த்தை தான் முக்கியம். நான் முடங்காமல் முன் செல்லணும்னா எதை கவனிக்க கூடாது அதனை கவனிக்க கூடாது. ஆமே ஹல்லேலூயா. சில இடத்துல காது கேளாதவன் போல கர்த்தர் பேசியிருக்கிறார்ல, கர்த்தர் நம்பி இருக்கிறார்ல. பிதா பேசுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன் பேசிட்டார். அடுத்து சாத்தா வந்து நீர் நேசகுமாரன் ஆனால் ஒரு கேள்வியை கொண்டு வைக்கிறான். ஆண்டவர் அதை மைண்ட் பண்ணலை. அதை மைண்ட் பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும்னா கல்லை எடுத்து வச்சு இப்பொழுதே அப்பமாகட்டும், இப்பொழுதே அப்பமாகட்டும், இப்பொழுதே அப்பமாகட்டும். இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான். யார்கிட்ட நிரூபிக்க போகிறோம்? இயேசுனுடைய ரிப்ளை பார்த்தீங்களா? அப்பத்தினால் மட்டும் இல்லைப்பா, என்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறார். எனக்கு செய்யலை என்னதும் அவர் என்ன கைவிட்டார் நீ நினைக்கிற இல்ல, இல்லை என்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறார். என்ன ரிப்ளைங்க? 10 வருஷம் 40 நாள் ஜோ பண்ணியே ஏதாவது நடக்குதா? என்ன நடக்கணும்? எங்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறார். நம்ம எல்லாம் இந்த இதுதானே பார்க்கிறோம், ஏதாவது நடக்காதான்னு பார்க்கிறோம். ஏசு எதை பார்க்கிறாரு பார்த்தீங்களா? என்கிட்ட அப்பா என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, பேசிட்டு இருக்கிறார். எனக்கு இது போதும். அவருக்கு என்ன பிடிக்கலன்னா என்கிட்ட பேசியிருக்க கூடாது. இன்னைக்கும் அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். ஒன்னு தெரியும், ஏற்ற வேளையில எனக்கானதை எனக்காக செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தெரியும், பிசாசு விலகினதும் தூதர்கள் வந்து அவருக்கு பேசிட்டே இருக்கிறார், பேசிட்டே இருக்கிறார். பெரிய ஒரு ஹோப். வெளிநாட்டுல வேலை பார்க்கிறாங்க தகப்பன்மார், வேலை பார்ப்பாங்க. பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? பேசிட்டு இருக்கிற வெளியே போகும்போது. ஆமே சொல்றேன், வெளியே போகும்போது என் பொண்ணு அழுவா, டேடி அப்படிம்பா. அது அங்கிருந்து ஃபோன் வந்துடுவேன், நாளைக்கு காலையில் வந்து நீ எழும்புனது நாங்கள் ஓகே டேடி அப்படிவா. அந்த பேசிட்டு இருக்கிறது 40 நாள் எனக்கு ஒருவேளை கூட ஆகாரம் இல்லை, ஆனால் ஒருவேளை கூட அவர் பேசாமல் இருந்ததில்லை. ஆமென். சாப்பிடாம வார்த்தை என்ன இந்த 40 நாளை கடக்க பண்ணா எனக்கு அது போதும். 10 வருஷம் சர்ச்சைக்கு போறீங்களே, அவர் உங்களுக்கு என்ன செஞ்சார்? அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறார், அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். பேசிட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரியும். ஹலலு எனக்காக யாவும் செய்து முடிக்கும் தேவன் நீர் இருக்க மயமேயில் ஓ எல்லாவற்றையும் நிரப்பும் நீர் இருக்க கைகளை உயர்த்தி உங்க கைகள் அப்படியே முழங்கால் படியிடலாமா? இல்லடா எழுந்து நிற்கலாம். உங்களுக்கு எப்படி வசதி அப்படி, வயசானவங்க உட்காந்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம்.
அனுமதித்ததெல்லாம் தன்னை காவி நடத்திடும் பாதைகள் தன்னை காவி நடத்திடும் பாதைகளும் அவன் அதிரதின் காலத்தில் காணையாவோடி அமேதி காலத்தில் என காணையாவோ ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்கள் கைகள் அவன் சகலத்தையும் சகலத்தையும் நீ உருவாக்கி பார்த்தையாலே நீ உருவாக்கி செகம கலர பகர மலர ரிகபர சந்தர மலர சந்தர மலர் அட்டாரே நம்பிக்கையோட என் வாழ்விலும் நீ தடுக்க முடியாது மறிக்க முடியாது கைகள் கர்த்தர் உனக்காய் செய்வதும் கர்த்தர் உனக்காய் நியமித்ததும் கர்த்தர் உனக்காய் ஆயத்தம் படுத்துறதும் எந்த இயேசுவேலுக்கும் தடுக்க முடியாது மறிக்க முடியாது. எனவே சகோதரா சகோதரி முடங்காதே முடங்காதே சத்துருவனை முடக்க இடம் கொடாதே. Go ahead, go forward, முன்சர் முடங்காதே முடங்காதே முன்சர் கர்த்தர் எதை நிர்ணயித்திருக்கிறாரோ அதுதான் நடக்கும். கர்த்தர் என்ன தீர்மானிச்சிருக்கிறாரோ அதுதான் நடக்கும். முன்சல் முன்சல் முடக்க விடாதே முடக்க இடம் கடாதே. ஆமே உனக்கு பரிகாரம் சூரை செடியில் அல்ல, உனக்கு பரிகாரம் கர்மேல் பர்வதத்தில் கர்த்தருடைய சமூகத்தில். உங்க கைகள் முடக்கத்திலிருந்து அநேகரை முன்னோக்கி செல்ல கிருபை தருகிறார் பலப்படுத்துகிறார். நீ போய் படுத்துக் கொள்ளுகிற இடம் சூரை செடி அல்ல, நீ போய் அழுகிற இடம் சூரை செடி அல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பர்வதத்தில் யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். Glory Shakara baba baba Hallelujah Glory Jesus 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 Leva mama Seva bala raba Abhishekam edam anya bhashayile Glory Glory Unakkana idam surai chedi alla Unakkana idam surai chedi alla Glory 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 Rikavara bala badana Rikavara bala radadara Oh Jesus 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 glory glory Jesus glory
பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நியமிக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். கஷ்டமோ நஷ்டமோ நாம போய் உட்கார்றதுக்கான இடம் சூரிய செடி கிடையாது. ஆட்டோ பிடிச்சு நாலு பேரை பார்க்க போறீங்கல்ல, ஒரு கஷ்டம் ஒருத்தட்ட போய் உட்கார போறீங்கல்ல, அந்த நபர் இயேசுவா இருக்கணும்னு விரும்புறார். இயேசுவா இருக்கணும்னு விரும்புறார். எலியாவை உனக்காக அக்கினி இறங்கினதும் உனக்காக மழையை பெய்ய பண்ணதும் நீ என் பருவத்தில் இருந்ததுனால இந்த பிரச்சனைக்கு மட்டும் சூரிய செடி கீழே போய் உட்கார்ந்து இருக்கிறிய. இந்த பிரச்சனைக்கு மட்டும் சூரிய செடியை நம்பி போயிட்டியே. ஆண்டவர் சிலரோடு பேசுகிறதை ஆவியில உணர்கிற அக்கினி இறக்குனதும் ஆமே உனக்காக மழையை வர்ஷிக்கப்படும் எல்லாம் நீ என் பர்வதத்தில் வந்ததுனால. ஆனா இந்த பிரச்சனைக்கு மட்டும் ஏன் என்கிட்ட வரணும்னு தோணாம இந்த ஆளை போய் பார்க்கணும்னு தோணுது உனக்கு? எக்ஸ்ட்ரா நாலு கான்டாக்ட் கிடைச்சதுனாலயா, நாலு தொடர்பு கிடைச்சதுனாலயா? நேபுகாத்நேச்சார் என்ன நாலாவது நபர்னு சொல்லட்டும், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா சாத்ராக்கே நீ சொல்லக்கூடாதுல்ல, நீ சொல்லக்கூடாதுல்ல, நீ சொல்லக்கூடாதுல்ல. ஆண்டவரே, சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் இந்த ஏறி இறங்குகிற அனுபவம் எனக்கு வேணும். உங்க சமூகம், உங்க சமூகம், உங்க சமூகம். நான் கார்மேல் பர்வதத்தில் வந்துட்டேன்னா கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார், நீரை குறுத்தீர் எடுத்து வை. சொல்லுங்க, ஏற்றதாய் ஏற்றதாய் பலன் தருவார். ஜீசஸ் யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார். என்னையும் மாற்றிடுவான். அர்ப்பணி போடு, ரெண்டு கைகளை விரித்து, என்னால் ஒன்றும் கூடாதென்று, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து கைகளை வைத்து சொல்லுங்க, உங்க கைகள் குறுகவில்லை, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத எதுவும் இல்லை. லோரி மலமோ செமலமோ கூடாத எதுவும், ஆமேனப்பா, உம்மால் கூடாத எதுவும் இல்லை. கடைசியாக கைகளை சேர்ந்து ஹாலேலூயா பாடி முடிப்போம். Thank you Jesus for your wonderful presence. Oh makarama shema malaro. Hallelujah. 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 Glory, ah, 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 ah.
ஜீசஸ், முடங்காதே முன்செல், உனக்கான சுதந்திரம் ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய அநாதி தீர்மானம், உம்முடைய மிகுந்த கிருபை இந்த மாதத்தின் கடைசி நாள் காலை வேளையில் உங்கள் சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்து எங்களோடு பேசினே. ஆண்டவரே, பல காரியங்களுக்கு நாங்கள் அதிக கவனத்தை கொடுத்தது நிமித்தமாக முடக்கப்பட்டு கிடக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இருக்க வேண்டிய இடம் சூரை செடி அல்ல, ஆனால் சூரை செடி கிட்ட தான் போய் இருக்கிறோம். அது அல்லவென்று இந்த நாளிலே திட்டவும் தெளிவுமாக எங்களோடு பேசி உணர்த்தினவரே, இதுவரை கிடைத்த பரிகாரம் உங்க சமூகத்திலிருந்து தான் கிடைத்தது, இனியும் அப்படிதான் ஆண்டவரே. எங்களுக்கு உம்மை விட்டா வேற யாரும் கிடையாதப்பா, வேற எதுவும் இல்லை ஆண்டவரே. உம்மையே பற்றி கொண்டு, உம்மையே நம்பி இந்த பூமியிலே வாழ முன் செல்ல சுதந்திரிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். வேதனையோடு வந்த உள்ளங்கள் உண்டு, வேதனை நீங்கி சுகமாயிருக்க கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, தூரத்திலிருந்து ஆன்லைன் மூலமாய் மற்ற தொலைக்காட்சிகள் மூலமாய் இதில் இணைந்திருக்கிறவர்கள் உண்டு, எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளிட்டு வருகிற புதிய மாதம் எல்லாருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்தரலாம். தாழ்த்துகிறோம், மகிமை கணம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.